இந்த ஜூலை மாதத்தில் ஏகப்பட்ட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் புதுசு புதுசாக லான்ச் ஆக போகுது. இந்த வீடியோவில் என்னென்ன ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் புதுசாக வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த நத்திங் ஃபோன் ஒன் அந்த ஃபோனோட ப்ரைஸ் இப்போ அப்படியே கிட்டத்தட்ட தெரிய வந்திருக்கு, அதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஆரம்பிச்சிடலாம். ரைட்டு, இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் 10T. இந்த ஃபோனில் என்னென்ன ஸ்பெக் வருது அப்படின்ற ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். ரைட், இப்போதைக்கு இந்த ஃபோனை வந்து இந்த மந்த் ஜூலை எண்டிங் இல்லை மிடில்குள்ளே லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அடுத்தது இந்த ஃபோனில் வந்து கண்டிப்பாக ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 ப்ராசர் வரப்போகுது. இந்த 8+ Gen 1 வந்து நம்ம ஸ்னாப்டிராகன் 8 Gen 1 இருக்கிற அந்த ஹீட்டிங் இஷ்யூஸை சால்வ் பண்ணி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். தென் அடுத்தது இந்த ஃபோனோட முக்கியமான விஷயம், இதில் வந்து 150W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க போது. 150W ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபோன் கிட்டத்தட்ட ப்ரைஸிங் வந்து 55,000 வரலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கலாம், நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரைட், இந்த லிஸ்ட்டில் நம்ம ரெண்டாவது பார்க்க போகிறது OnePlus Nord 2T. இதுலேயுமே என்னென்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்ற கம்ப்ளீட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதையும் போய் பாருங்கள். ரைட், இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூலை 1st week லான்ச் ஆக போது OnePlus உடைய Nord 2 அதோடைய ஒரு அப்கிரேடாக வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக ரெண்டுமே ஒரே ஃபோன் தான், சில சேஞ்சஸ் தான் இருக்குது, அதான் அந்த வீடியோவில் தெளிவாக இருக்கும், மறக்காம அதை போய் பாருங்கள். டிஸ்பிளே வந்து இதில் 90Hz டிஸ்பிளே இருக்க போது, டிமென்சிட்டி 1300 சிப்செட்டோட வரபோது. இது 1200 ரொம்ப லைட்டான ஒரு அப்கிரேட் தான். தென் அடுத்து இதில் 50MP கேமரா இருக்க போது. அடுத்து இதில் முக்கியமான விஷயமானா இதில் 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. 65W இப்போ 80W இந்த அந்த ஓப்போ ஒன் ப்ளஸ் அந்த ஐயோ அது பேர் என்னது பேரண்ட் கம்பெனி பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் உடைய அந்த கம்பெனிஸ் எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ 80W. தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டோ உடைய ஒரு ஃபோன், மோட்டோ H30 Lite. ஸோ இந்த மோட்டோட எட்ஜ் சீரீஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதில் வரப்போகிற ஒரு ஃபோன் தான் இந்த H30 Lite. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை கடைசியில் லான்ச் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அடுத்தது இந்த ஃபோன் வந்து முக்கியமாக அந்த காம்பேக்டாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரியும் தெரியுது. பிகாஸ் மோட்டோ இப்போ வர்ற ஃபோன்ஸ் எல்லாமே ரொம்பவே காம்பேக்டாக கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த காம்பேக்ட்லேயுமே ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அது நான் சொல்கிறேன், அடுத்து மோட்டோவை பற்றி ஒரு வீடியோ வரப்போகுது, அதில் நான் சொல்கிறேன். ரைட்டா, தென் அடுத்து இந்த ஃபோனில் வந்து 120Hz POLED டிஸ்பிளே இருக்க போது. அஃப்கோர்ஸ் மோட்டோவுடைய அந்த அதே POLED. தென் அடுத்தது இதில் ஸ்னாப்ட்ராகன் 695 ப்ராசர் இருக்க போதாக தெரியுது. இதில் வந்து பேட்டரி 4020mAh இருக்க போகிறதாகவும் தெரியுது. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,000-23,000 இருக்க போகிற மாதிரி தெரியுது. ஸோ மோட்டோவில் ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். தென் அடுத்தது ஒரு மோட்டோ ஃபோன் தான், மோட்டோ G42. ஸோ இந்த மோட்டோ G42 வந்து பார்த்தீங்கன்னா மண்டே லான்ச் ஆக போகுது, ஐ மீன் ஜூலை 4 லான்ச் ஆக போகுது. ரைட்டாக முக்கியமாக பட்ஜெட் செக்மெண்ட்காக லான்ச் பண்ண போகிற ஃபோன். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 680 ப்ராசரில் வரப்போகுது. இதில் வந்து Full HD AMOLED இருக்க போது, POLED கிடையாது, AMOLED தான் இருக்க போது. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12,000-13,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த ஃபோன் இருக்க போது. ஸோ பட்ஜெட்லேயும் மோட்டோ ஃபோன்ஸ் வரதான் போகுது, வெயிட் பண்ணுங்கள். அடுத்த ஃபோன் பார்த்தீங்கன்னா IQ9T. ஒருத்தர் கூட கமெண்டில் கேட்டிருந்தார் IQ என்னென்ன புது ஃபோன்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. இந்த IQ9T இந்த மாதம் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது, இந்த மாதம் எண்டிங்கில். ரைட்டா, ஸோ ஐ மீன் ஜூலை லாஸ்ட் வீக்கில் வரப்போகுது. இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 8+ Gen 1 இருக்குது. இதுலேயுமே அதான் சொல்லியிருக்காங்க, அந்த புது 8+ Gen 1 அந்த 8 Gen 1 இருக்கிற அந்த ஹீட்டிங் யூசஸ்லாம் குறைச்சி வரப்போகிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக சொல்கிறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக 1+10T விட கம்மியாக தான் இருக்கும், அது கன்ஃபார்ம் தான். தென் கடைசியாக பார்க்க போகிறது Nothing Phone 1. இந்த ஃபோன் வந்து ஜூலை 12 லான்ச் ஆக போகுது. பல வீடியோ நம்ம சேனலில் இதை பற்றி போட்டாச்சு, இன்னமும் வீடியோ வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ரைட், இப்போதைக்கு இந்த ஃபோன் வந்து ஜூலை 12 லான்ச் ஆக போகுது. ஸ்னாப்ட்ராகன் 778+ ப்ராசரோட வரப்போகுது. இதில் வந்து அந்த பேக்கில் உள்ள இந்த LED ஆகிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே தனித்தனியாக ஒரு வீடியோ இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க. தென் அடுத்து இதோட ப்ரைஸ் தான் இப்போ ரொம்பவே ஒரு நிறைய பேர் பேசுகிற விஷயமா இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு ஜெர்மனியில் இப்போ இதோட அஃபிஷியல் ப்ரைஸிங்கே தெரிய வந்திருக்கு, அதெல்லாம் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 38,000 ஸ்டார்ட் ஆகுது அவங்களோட மணியை நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா. பட் இந்தியாவுக்கு அதே ப்ரைஸ்க்கு வரப்போகிறது கிடையாது. இந்தியா அக்கௌண்ட் கண்டிப்பாக இதோட கம்மியான ப்ரைஸில் தான் வரும். எனக்கு தெரிஞ்சு 35,000 ஸ்டார்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. 35,000 ஸ்டார்ட் ஆனாலுமே லான்ச்சிங் ஆஃபர் 2,000-3,000 மாதிரி கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட நம்மளால் வாங்க முடியாத மாதிரி பண்ணலாம். மூணு வேரியண்ட் இருக்க போது, 8/128, 8/256, அப்புறம் 12/256 அப்படின்னா மூணு வேரியண்ட் இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த நத்திங் ஃபோனில் இப்போதைக்கு நம்ம ஒயிட் கலர் மட்டும் தான் பார்த்துட்ருக்கோம். இதிலேயே பிளாக் கலர் வேரியண்ட்டும் ஒன்று வரலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. அவங்க நத்திங் A1 அப்படின்ற அந்த ஹெட்ஃபோன்ஸில் கூட ஒயிட் ஒன்று இருக்குது, பிளாக் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த பிளாக்கோட ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது. மேபி பிளாக் அப்படின்ட்டு கொடுத்து அதோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஜூலை மந்த் லான்ச் ஆகக்கூடிய ஃபோன்ஸ். இதில் எந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்ற ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் கூடிய சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் லெட் திஸ் இஸ் ஆர் வி ஃப்ரம் ஆர் வி டெக் தமிழ் சைனிங் ஆஃப்.
பண்ணுங்க.